வணக்கம் தமிழ் படம் வியூவர்ஸ். தனுஷ் சார் தொடர்ந்து டபுள் ஆக்ஷன் திரைப்படங்களாகவே நடிச்சிட்டு இருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போது பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே அவர் வந்து டபுள் ஆக்ஷன் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அதே தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய டைரக்ஷனில் D40 அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் அவருக்கு டபுள் ஆக்ஷனாக, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முழுக்க முழுக்க லண்டனில் பயங்கர பாஷாக எடுத்திருக்காங்க. செகண்ட் ஷெட்யூல் அப்படியே மதுரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு மதுரை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு அந்த மதுரை மண்ணை விட்டுட்டு ஒரு படம் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டையிலுமே அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணியிருப்பார். இப்போ இங்கே D40 வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டைட்டில் சுருளி சுருளின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தது. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கேருந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எஸ் இந்த படத்துடைய பேர் சுருளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் மதுரையிலே இப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கல, அங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷ் சாரோடைய அந்த லுக்கே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி பேட்டையில் வந்து தலைவருக்கு வந்து ஒரு ரெண்டாவது லுக்கு கொடுத்துருப்பாங்க, மீசெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லுக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினா இதில் வந்து யார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சஞ்சனா அவர்கள் பண்ணுறாங்க. லண்டன் ஷெட்யூலில் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி பண்ணாங்க. நம்மளுடைய ஆக்ஷன் திரைப்படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து செத்து போயிடுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க தான் வந்து லண்டன் ஷெட்யூலில் ஹீரோயினாக இருந்தாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் ஷெட்யூலில் சஞ்சனா இவங்களை எங்கே நோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, நோட்டா திரைப்படத்தில் வந்து ஒரு வில்லி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அப்படியே பாசிட்டிவான கேரக்டர் மாதிரி இருப்பாங்க. அவங்க தான் இந்த படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேனர், அந்த பேனரில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, தனுஷ் சாருக்கு கல்யாணம் நடக்கும் போது எப்பயுமே நம்ம ஊர் சைடாக இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் கல்யாணம் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த பேனர்லாம் வச்சுட்டு மணமக்களை வாழ்த்துகிறோம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பேனராக அவனுக்கு போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பேனரில் தனுஷ் சாரும் சஞ்சனாவும் இருக்கிற மாதிரி, அது தனுஷ் சாரோடைய கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருளி அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினோட அதாவது பார்த்தீங்கன்னா சஞ்சனாவோடைய அந்த கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது மதுரையில் கீழே குயில்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இந்த ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு சாங் அப்படின்றதும் நமக்கு வந்து ரிவீல் ஆகிருக்கு. இந்த சாங் எப்படி இருக்க போகுது, இந்த சாங்கை யார் கோரியோகிராஃப் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பாபா பாஸ்கர் மாஸ்டர். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பாபா பாஸ்கர் மாஸ்டர் நிறைய வாட்டி நம்மளுடைய தனுஷ் சார் கூட காம்பினேஷன் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு சாங்லாம் எடுத்திருக்காரு. முக்கியமாக வாட்டேக்கர் ரிவார்ட் அதெல்லாம் வந்து அவருடைய அந்த கோரியோகிராஃபில் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாங் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேட்டை படத்தையும் இதில் வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பேட்டையிலையுமே வந்து ஹாஹா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங் இருக்கும். சசிகுமார் அண்ட் மாளவிகா மோகனா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும். அங்கே வந்து ஒரு செமையான ஒரு சாங்கை நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வச்சிருப்பார். அதே மாதிரி இங்கே தனுஷ் அவர்களுக்கும் நம்மளுடைய சஞ்சனா அவர்களும் கல்யாணம் ஆகுது. இங்கே ஒரு சாங்கை ப்ளேஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட கதையை வந்து கொஞ்சம் அப்படி நம்மளுடைய பேட்டையில் அப்படி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒரு புதுசான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பண்ணுவார் அப்படின்றதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய அந்த சூப்பரான D40 அதாவது பார்த்தீங்கன்னா சுருளி டீம் எங்கே ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, மதுரையில் திருமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே அவங்களுடைய அந்த ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் செம்மையாக சூப்பராக ஒரு மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக போக போகுது. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய தனுஷ் சார் தொடர்ந்து நிறைய படங்களை கமிட் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் அவருடைய அந்த ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு செம்மையான ஒரு அப்டேட்டும் கிடச்சிது. நீங்கள் இந்த அப்டேட்டை கேட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த D40 சுருளின்ற ஒரு டைட்டில் செம்மையாக இருக்கா, இல்லை இந்த சுருளிக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு டைட்டில் வந்து மாசாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பா. தமிழ் படமாக பாருங்கள் தமிழ் படம் சேனலில். மறக்காம லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் படம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் தமிழ் படம் சேனல். தமிழ் படம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம். பக்கத்தில் இருக்கிற இந்த பெல்ல தாங்குன மண்டல அடிங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல்ல போட்டு அமுக்குங்க. புரியுதா? ஃபார் தி லேட்டஸ்ட் தமிழ் மூவி அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம்.